எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கே ஆட்டோ சர்வீஸ்லேருந்து குர்பிசிங் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு, நம்ம நீங்கள் ராயல் என்ஃபீல்டு லேட்டஸ்ட் கிளாசிக் பார்க்கலாம், பேட்டரி இல்லாமல் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஹிமாலயனோட ரெட்டிஃபயர், நம்ம ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயன் ரெட்டிஃபயர் வருது, ஹிமாலயன் வண்டியோட ரெட்டிஃபயர் வருது. ஸோ அந்த ரெட்டிஃபயர் நம்ம இந்த வண்டிக்கு ஆல்ட்ரு பண்ணி போட்டால் வண்டி எங்கேயுமே நிற்காது. நம்ம பேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வண்டி நின்றோம் கிளாசிக்கில். ஸோ அது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஸோ நீங்கள் பார்க்கலாம், அதை ஒரே கிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். எப்படின்னா ஹாரன் அடிச்சுக்கலாம், ஹார்ன் அடிச்சுக்கலாம், ஹெட்லைட்டும் பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. பார்க்கிங் வேலை செய்யுது, ஹெட்லைட்டும் வேலை செய்யுது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கஸ்டமருங்களுக்கு, ஏன்னா பேட்டரி ஃபெயிலியர் ஆகுதுனால இந்த வண்டி அங்கேயே ஆஃப் ஆகிடும். ஸோ கஸ்டமர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம மெக்கானிக்கலுக்கு, யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஆனால் ஒன்று ஒன்றி பயப்பட தேவையில்ல, நம்ம பேட்டரி இல்லைன்னா இது ஆம்ப்ஸ் ஒர்க் ஆகாததில்ல, ஏன்னா டைரெக்டாக கரண்ட்டு போகும் அதுக்கு சிடிக்கு. ஸோ அது ஒரு சின்ன பதிவு. நன்றி, வணக்கம்.